ஒன்று தெசலோனிக்கர் 5:16-17 பவுலடியார் சொல்லுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று. ஆமென். அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நீ நன்றி சொல்லும்படியாய் பவுலடியார் கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அநேக துன்பங்களை சந்தித்திருக்கலாம், அநேக துயரங்களை சந்தித்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். அவற்றில் எல்லாம் கூட நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம் ஆண்டவருக்கு யாருக்கும் தீமை செய்ய அவருக்கு தெரியாது, அவரால் தீமை செய்ய முடியாது, அவரால் நன்மை செய்ய மாத்திரமே முடியும். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சந்திக்கிற துன்பங்களை, துயரங்களை, பிரச்சனைகளை, நோய்களை, நோக்காடுகளை அவர் உனக்கு மகிழ்ச்சியாய், நன்மையாய் அவர் உனக்கு மாற்றி தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா தீமைகளையும் அவனுக்கு நன்மையாய் அவர் மாற்றி கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்றத்தக்கவராயிருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பாடுவோமா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுவோமா. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. என் தாய் என்னை கைவிடலாம், என்னுடைய தந்தை என்னை கைவிடலாம், என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிடலாம், என்னுடைய உறவினர்கள் என்னை கைவிடலாம், ஆனால் என்ன நடந்தாலும் என்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து பாடுவோமா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தவர் ஒருவர் உண்டு, விண்ணகத்தில் இருந்து நமக்காக மண்ணகம் இறங்கி வந்தவர் ஒன்று ஒருவர் உண்டு. அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம்புண்டு நமக்காக அவர் இறங்கி வந்தார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டவர், அவர்தான் நம்மை தன் பிள்ளைகளாக ஆக்கி கொண்டவர். அவருக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுவோமா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நிம்மதியற்ற இந்த உலகத்திலே நமக்கு நிம்மதியை தருகிறவர் ஒருவர் உண்டு. நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரமானவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே,
இடைவிடா நன்றி உமக்குத்தானே இந்த உலகத்திலே என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என் கவலைகளை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என் பிரச்சனைகளை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு விடுதலை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒருவர் இருக்கிறார், என் சுமைகளை எல்லாம் சுமந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவராகிய என் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் துடைத்தீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் துடைத்தீரே நன்றியா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. இரண்பான சகோதரியே, தாயின் கருவிலே நம் உருவான அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை, இந்த நொடி வரை நம்மை காத்து வழி நடத்தி வருகிறவர், கண்ணின் இமை போல நம்மை காத்து வருகிறவர் நம் ஆண்டவராகி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. எங்கள் வாழ்நாளில் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் இந்த நாள் வரை, இந்த நொடி சிதறல் வரை ஆண்டவரே அப்பா, நான் ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை கொடுத்து, எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, நல்ல சுகம், ஜீவன், பலன், பாதுகாப்பை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஆண்டவரே குடும்பத்தில் நல்ல கணவரை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவரே, நல்ல உடன் பிறந்தாரை கொடுத்த ஆண்டவரே அப்பா, எங்களை வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த போதவே போதாது சுவாமி. அப்பா, என்ன நடந்தாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் எங்களை கைவிட்டாலும் ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே இந்த உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே எவ்வளவா நிசியாவாக இருந்து என்னாலும் எங்களுக்கு வெற்றி தருகிற தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற சுவாமி. இதோ மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு கோடி 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.